கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்து கொடுக்குறேன். நெருங்கி உட்காரது மதிப்பால் நேரான சுன்னத். நெருங்கி உட்காரது மூலமாக உள்ளங்கள் ஒற்றும் உண்டாகும். அல்ல, உள்ளங்களை நெருக்கத்து உண்டாக்குவான். உள்ளங்களில் குரோதங்கள் வஞ்சகங்கள் இருந்தால் அல்லாஹுத்தால அதை நீக்கி வைப்பான். அடுத்து தீன் உயர்ந்தது, தீனுடைய பேச்சுக்களும் உயர்ந்தது. சொல்லுவாங்க, வலா தந்தூர் மண்கால் வந்தூர் மாக்கால். யார் சொல்கிறாதீங்க, யார் சொல்கிறாங்கன்னு பார்க்க வேணாம், என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், யார் சம்பந்தமாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ அல்லாஹ பற்றி பேசப்படுது. நாங்கள் எந்தளவுக்கு கவனமாக அஸ்மத்தாக அஸ்மத்தோட மகத்துவத்தோடு அதனுடைய உயர்வை மகத்துவத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு தேற்றத்தோடு கேட்போமோ அந்தளவுக்கு பேச்சுக்களும் எங்களுக்கு தேவையானது வெளியாகும். அமலுடைய பாக்கித்தம் நான் நசீபாக்குவான். அதிகமாக பேசுறது நோக்கமில்லை, அதிகமாக கேட்கறது நோக்கமில்லை, மாறாக எங்களுடைய செயல்களில் கொண்டு வரதான் நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ் بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّنْ غَفُورٍ رَّحِيمٍ وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ وقال نبي صلى الله عليه وسلم خيركم من دعا الى الله وحبب عباده اليه او كما قال عليه الصلاه والسلام கன்னிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு மனவாலஹு நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபைதான், மிகப்பெரிய அருள்தான். அல்லாஹு தஆலா இத மாதிரி மஜ்லிஸ்ஹல உக்காரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான். அல்லாஹுடைய அருள் பார்வை எங்கள் மீது படவில்லை என்று சொன்னால் நாங்கள் இங்கே வாரது ஒரு புறம் இருக்க அதற்காக வேண்டி உள்ளத்தால் தயாராக இருக்க மாட்டோம், நாடி இருக்க மாட்டோம். வமா தஷா ஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தாலா நாடாத வரைக்கும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடாத வரைக்கும் உங்களால் நாடவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் செய்யலாத ஒரு தூரமான விஷயம் நாடுறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அதனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியம் தந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்க்கு அதிகமாக சுக்குர் செய்யணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு சுக்குர் செய்கிறோமோ அல்லாஹு தஆலா அந்த நியமத்தில் அதிகரிப்பு செய்கின்றான். லஇன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்த்தும் இன்ன அஸாபி லஷதீத். நீங்கள் என்னுடைய நியமத்தைகளுக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகரிப்பேன். நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அதாப் பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உலகத்தில் அல்லாஹ் எங்களை செய்திருக்கக்கூடிய நியமத்தைகளுக்கு எல்லை என்பதே கிடையாது. அந்த நியமத்தைகளுக்கு நாங்கள் அதிகமாக சுக்குர் செய்யணும். அப்போ தான் அந்த நியமத்து பாதுகாக்கப்படும், இன்னும் வளர்கிறதுக்கு காரணமாக அமையும். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கான உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். நாங்கள் உலகத்துக்கு வந்தது இங்கே நன்றாக சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, உடுக்கிறது, அலங்கரிக்கிறது, ஊர் சுற்றுறது, குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, வளர்க்கிறது, இது போன்ற நோக்கங்களுக்கு அவனுக்கு கிடையாது. இன்றைக்கு ஒரு கூட்டம் அதை அப்படி நோக்கமாக ஆக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
எப்ப உலகம் நோக்கமாக ஆகிவிடுமோ மறுமை கண்ணை விட்டு மறைஞ்சிடும். மறுமையுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. உலகமே நோக்கமாக உலகமே உள்ளத்தில் மிகைத்து அந்த வாழ்க்கைக்கான தன்னை அர்ப்பணிச்சிடுவாங்க. நாங்கள் அப்படி வந்த சமுதாயம் கிடையாது, அப்படியான ஒரு படைப்பு கூட கிடையாது. அல்லாஹுத்தாலா சொல்கிறான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கல. படைத்த நோக்கம் இதுதான், இறைவனை வணங்குறது, இபாதத், அல்லாஹுடைய அடிமைகளாக உலகத்தில் வாழ்றது. அல்லாஹுடைய அடிமைகள் என்று சொன்னால் எப்படி ஒரு அடிமை? தன்னுடைய எஜமானுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவருடைய விருப்பத்துக்கு தோதுவாக தம்மை அமைத்துக் கொள்வார்களோ அது போன்ற அல்லாஹுடைய அடிமைகளாக நாங்கள் வாழ வேண்டும். உலகத்தில் அடிமைகள் பல மாதிரி இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, உலகத்துக்கு அடிமையானவங்கள் இருக்கின்றார்கள், காசி பணத்துக்கு அடிமையான இருக்கின்றார்கள், பொருளுக்கோ பிரபலியத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துத்திர்ஹம், திர்ஹம் உடைய அடிமை நாசமாகிட்டான், தீனாருடைய அடிமை நாசமாகிட்டான்னு சொன்னாங்க. அப்போ டாலருடைய அடிமை, என்னுடைய அடிமை, ருபீஸுடைய அடிமை, இதே மாதிரி காசி பணத்துடைய அடிமைகளும் நாசமாகிட்டாங்க. இவங்க யாரு? காசியுடைய அடிமையா யாரு? தீனாருடைய, திர்ஹமுடைய, ருபீஸுடைய, என்னுடைய, அல்லது டாலருடைய, அல்லது யூரோவுடைய, அல்லது பவுண்டுடைய அடிமை யாரு? அதுக்கு அதனுடைய விருப்பத்தின் பிரகாரம் பொருளுக்காக வேண்டி தன்னை அடிமையாக்கி கொண்டவங்க. அப்படின்னா பொருள் விரும்புகிற பிரகாரம் பொருளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கிறவங்க. அடிமைண்டா யாரு? எஜமானுடைய விருப்பத்தின் பிரகாரம் தன்னை அர்ப்பணிக்கிறவங்க. அத்தா இபின் நபி ரபாஹ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அடிமையண்டை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அடிமையிடத்தில் கேட்குறாங்க, உன்னுடைய பெயர் என்னப்பான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, என்னுடைய பெயர், நீங்கள் என்ன பெயரை சொல்லி கூப்பிடுறீங்களோ அதான் என்னுடைய பெயர். இல்லை உனக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்குமே, எனக்கு என்ன பெயராக இருந்தாலும் என் எஜமான நீங்கள் கூப்பிட்றதா என்னுடைய பெயர். நீங்கள் என்ன அழகான பெயரை கொண்டு கூப்பிட்டீங்கன்னா அது அழகான பெயர், மிருகத்துடைய பெயரை சொல்லி கூப்பிட்டா அதுவும் என்னுடைய பெயர் தான், ஏன் நான் உங்களுடைய அடிமை? அங்கே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க கேட்டாங்க, சரி நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? சொன்னாங்க, நீங்கள் என்ன சாப்பிட தரீங்களோ நான் சாப்பிடுவேன். இல்லை உனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குமே, இந்த சாப்பாடு எனக்கு விருப்பம். அவன் சொன்னான், நான் ஒரு அடிமை, எஜமானுடைய விருப்பத்துக்கு முன்னாடி அடிமைக்கு என்ன விருப்பம் இருக்க போகுதோ, நீ என்ன சாப்பிட தரீங்களோ நான் சாப்பிடுவேன். இப்போ இவங்க கேட்டாங்க, நீ என்ன பானங்களை விரும்பி குடிப்பாய்? அது சொன்னார், அடிமை சொல்கிறாரு, நீங்கள் எதை எனக்கு குடிப்பாட்டிங்களோ நான் குடிப்பேன். தண்ணிண்டா தண்ணி, பலசாறுகன்னா பலசாறு, எதை நீங்கள் தாரீங்களோ அதை நான் குடிப்பேன். இல்லை உனக்குன்னு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குமே, அவர் சொன்னார், எஜமானுடைய விருப்பத்துக்கு முன்னாடி அடிமைக்கு என்ன விருப்பம் இருக்க போகுது, இதை மாதிரி நீ எங்கே தங்க விரும்புகிறாய்? சொன்னாங்க, நீ எங்கே தங்க வைக்கிறீங்க, அங்கே தங்குவேன். வீட்டுக்குள்ளே தூங்க சொன்னால் வீட்டுக்குள்ளே தூங்குவேன், வெளியே படுக்க சொன்னால் வெளியே படுப்பேன். இல்லை உனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குமே, சொல்ல, எஜமானுடைய விருப்பத்துக்கு முன்னாடி அடிமைக்கு என்ன விருப்பம் இருக்க போகுது. தாய்மார்களே, சகோதரிகளே, அத்தாப் நபி ரபா ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த அடிமை என்னுடைய எஜமானோட நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்தை எனக்கு படித்து கொடுத்தாரு. அப்படின்னா என்னுடைய எஜமான் யார்? அல்லாஹ். அத்தாப் நபி ரபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த அடிமையை காசி கொடுத்து தான் வாங்கினார், அவரை படைக்கவோ உருவாக்கவோ இல்லை. ஆனால் எங்களை படைத்தல்லா, எங்களுடைய எஜமானன் அல்லா, எங்களை இல்லாமலிருந்து உள்ளமையின் பக்கம் கொண்டு வந்தவன்.
எங்களை உருவாக்கினவன், எங்களை படைத்தவன், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், எங்களுடைய அனைத்து காரியங்களுக்கு சொந்தக்காரன், எங்களுடைய ஹாலிக், எங்களை படைத்தவன், எங்களுடைய ராசிக், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், எங்களுடைய மாலிக், எங்களுக்கு சொந்தக்காரன், எங்களுடைய அனைத்து வமாபிக்கும் மின்னியமாற்றின் ஃபமின் அல்லாஹ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து அருட்பாக்கியங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திருந்து வந்தவைகள், அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் கொடுத்த பிச்சை. இது பெருமைப்படுறதல்ல தாய்மார்களே. பெரிய கோடீஸ்வரர், லட்சாதிபதி என்று சொன்னால் அவர் பெருமை அடிக்கிறவர் அல்ல. அவர் நினைச்சு கொள்ளணும், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து கோடிக்கணக்கில் பிச்சை வாங்கிக்கிறேன், நான் ஒரு பெரிய பிச்சைக்காரன். ஒருத்தர் நூற்றுக்கணக்கில் இருக்குன்னா நூற்றுக்கணக்கில் பிச்சை வாங்கினவர், அவர் கொஞ்சம் பிச்சை எடுத்துக்கிறாரு, நாங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிச்சை வாங்கிக்கிறோம். இது பெருமைப்பட வேண்டிய விஷயமல்ல. காசு பணம் இருக்கிறது, அல்லாஹ் போட்ட பிச்சை. தமிழர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்களை படைத்தவன், எங்களுக்கு அனைத்தையும் செஞ்சவன், அந்த எஜமானுக்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும்? அத்தாபி நம்பி ரவாஹ் ரஹமத்துல்லாஹி சம்பவம் வெறும் கதை அல்ல, எங்களுக்கு ஒரு பாடத்தை அந்த அடிமை படித்து தராரு. நாங்கள் எங்களுடைய எஜமானோட எப்படி நடக்க வேண்டும்? நாங்கள் பெயர் வைக்கிறதா இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பெயர் வைக்கணும்? அழகான பெயர்கள், சஹாபாக்களுடைய பெயர்கள், நபிமாருடைய பெயர்கள் இருக்குது. சஹாபா பெண்மணிகளுடைய பெயர்கள், நபிமாருடைய மனைமாருடைய பெயர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அஸ்மா இலல்லாஹி அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அல்லாஹுக்கு விருப்பமான பெயர்கள் அப்துல்லாஹும் அப்துல் ரஹ்மானுன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹில் அப்து இருக்குது, அடிமைத்தனம் இருக்குது. அப்துல் ரஹ்மானில் அப்து இருக்குது, அப்தியத். பெயர் வைப்பதாக இருந்தால் அதிலேயும் அடிமைத்தனத்தை வெளியாக்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இன்றைக்கு நாங்கள் பெயரில் எங்கள் நபிமாருடைய பெயர் தெரியுது, எங்கள் அடிமைத்தனத்தை காட்ட பார்க்குறோம். அப்துல் காதிர்னு வைங்கன்னா அது பழைய பெயர், அப்துல் ரஹ்மான்னு வைங்க நிறைய இருக்கிறாங்க, எங்களோட பக்கத்தூரில் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. அப்துல் ஹைன்னு வைங்க அது பழசாயிக்குது. என்னென்னையோ பெயர்கள், பெண்களுடைய பெயர்கள் சஃபியாண்டு வைங்களே, ஆயிஷாண்டு வைங்கன்னு கேட்டால் இல்லை, அதெல்லாம் பழசி, புதுசாக சொல்லுங்கள். இல்லாத பெயர்கள்னு சொன்னால் தும்பு கட்டை வாரக்கட்டை தான் வைக்கணும், அதான் யாரும் வைக்காத பெயர்கள். நபிமார்கள் சஹாபாக்களுடைய பெயர் நல்ல பெயர், அது எல்லாரும் வைக்கிற பெயர், அதைத்தான் நாங்களும் வைக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. இன்றைக்கும் ஒரு ஹதரத் ஒன்று சொன்னார், மடவளைக்கு போன நேரம் அவருக்கு நேற்று முந்தினாத்து மூன்று பேர்கள், நாலு பேர் ஒருத்தருக்கு குழந்தை கடிச்சு எழுதி அனுப்பிக்கிறாரு, அது டிக்ஷனரியிலே அந்த பேர் இருக்குமான்னு சந்தேகம். அப்படியா நான் சொல்கிறேன், எங்கேருந்து இருக்கிறாங்களே தெரியாது. இன்றைக்கு எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார், தீனாண்டு பொம்பளை பிள்ளைக்கு தீனாண்டு பேர். நான் சொன்னேன், அவங்களோட புள்ள பெருசாகணும், ஒரு பெரிய பொம்பளையாகணும், கல்யாணம் முடிக்கணும், குழந்தைகளை பெறணும், பாட்டி ஆகணும். இப்போ வயசான ஒரு பொம்பளைக்கு தீனாண்டு சொன்னால் அழகாய்க்குமா? ரெண்டு எழுத்தாய்க்கணும் அதுவும். தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த நல்ல ஒரு அடுத்த நல்ல போட்டிக்குன்னு சொன்னாரே, இருந்தாலும் ஒரு பேர் அழகாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். அந்த குழந்தை சின்னத்தில் மூத்தாகிறதல்ல, அந்த குழந்தை பெருத்து பெரிய ஒரு பெண்ணாக மாற வேண்டும். ஒரு வயோதிப பெண்ணாக ஆகும் வரைக்கும் அந்த பெயர் அவரோடு இருக்கும். அதனால் அவர் அழகான பெயர், கூப்பிட்ட ஒரு கண்ணியமான பெயராக இருக்கணும். ஃபாத்திமா, ஜெய்னப், ருக்கையா, ரசூலாவுடைய மகள்மாருடைய பெயர்கள், ஆயிஷா மனைமாருடைய பெயர்கள், இதெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு அழகாக தெரியுதில்லை. அப்போ அவர் என்ன உணர்த்துறார் என்றால், பெயர்லையும் அடிமைத்தனத்தை காட்ட வேண்டும். என்னுடைய விருப்பத்துக்கு அல்ல, என்னமோ அப்படி விருப்பத்துக்கு அல்ல, மாறாக அல்லாஹ் என்ன விரும்புகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பெயர்களை விரும்பினாங்க அதைத்தானே பார்க்கணுமே தவிர, இது ஊரில் இருக்கிற பேரா, ஊரில் இல்லாத பேரா, அல்லது வாய்க்கு லேசா, அப்படி அல்ல தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய விருப்பம் நபியுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்தியத் என்று சொல்றது, அடிமைத்தனம் என்று சொல்றது, யாருக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் அது சிறந்ததா மோசமானதா என்ற முடிவு வரும். சொன்ன மாதிரி துன்யாவுக்கும் தீனாருக்கும் திருஹத்துக்கும் எண்ணுக்கும் டாலருக்கும் அடிமையாக இருப்பான்னு மோசமானோன்ற அர்த்தம்.
செலவங்க துனியாக்குண்டா மாஹோலுக்கு எங்களுடைய ஊர் வளமைக்கு அடிமை. ஊர் வளமை எப்படி அப்படித்தான் போகிறது. அல்லாஹ் ரசூல் சொன்னால் அது அதெல்லாம் பார்க்கல. ஊர் வளம் இண்டிக்குதே, பெட்டி கொண்டா கூடாதே, நிச்சயதார்த்தம் ஒன்று இல்லை, அடையாளம் போடுறது ஒன்று இல்லை என்று சொன்னால் ஊர் வளமைக்குது. அதுக்கு என்ன செய்கிற, எல்லாரும் அப்படித்தான செய்கிறாங்க. நான் சொல்ல ஊர் வளமை கபருக்கு வராது. ஊர் வளமை எங்களை கபருக்கு வந்து துணையாக இருக்காது. மஹ்ஷருடைய மைதானத்தில் எங்களுக்கு சார்பாக பேசாது. அங்கே அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்காக வேண்டி வாதிட போகிறாங்க. அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்காக நியாயம் காட்ட போகிறாங்க. எங்களை மீது இறக்கம் காட்ட போகிறாங்க. அதன்படி வாழ்ந்தால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு ஊர் வளமை, அதுக்கு ஒரு கூட்டம் அடிமை. குடும்பத்துக்கு ஒரு கூட்டம் அடிமை. மனைவிக்கு ஒருத்தர் அடிமை. கணவனுக்கு ஒருத்தி அடிமை. தாய்மார்களே, சகோதரர்களே, யாருக்கு அடிமையாக இருக்கணுமோ அவங்களுக்கு அடிமையாக இல்லாட்டி, யாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் அடிமையாக வேண்டி வரும். அதனால் நாங்கள் அப்துல்லா அல்லாஹுடைய அடிமைகள், அல்லாஹுடைய அடிமைகள். நாங்கள் எப்போ அமத்துள்ளான்னு அல்லாஹுடைய அடிமை பெண். நாங்கள் அல்லாஹுக்கு அடிமையாக ஆணாக பெண்ணாக இருக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேறு எதுக்கெல்லாம் அடிமையாக வேண்டி வரும். ஊர் வளமைக்கும் உலக வளமைக்கும் காசு பணத்துக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் பிரபல்யத்துக்கும் நகைகளுக்கும் ஆடைகளுக்கும் மேக்கப்புக்கும் இப்படியே போய்கொண்டிருக்கும். தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லன் யஸ்தன்கிஹல் மஸீஹு அய்யகூன அப்தன் லில்லாஹி வல் மலாயிக்கத்துல் முகர்ரபூன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட, நெருக்கமான பெரும்பெரும் மலக்குகள் கூட அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதை அவர்கள் தாழ்மையாக கருதவில்லை, மாறாக உயர்வாக கருதுறாங்க. இன்றைக்கு சொல்றாங்களே, எனக்கா நீ கை வச்சுட்டாய், பார்த்துக்கோ, நான் யார் ஆள் தெரியுமா, இன்ன மினிஸ்டர் ஆள், இன்ன மினிஸ்டர், இந்த அரசியல்வாதிட, இந்த ஹாஜியார். தாய்மார்களே, சகோதரர்கள் அழிஞ்சு போகக்கூடியவங்க. ஹாஜியார் மலிஞ்சு போயிடுவார், மினிஸ்டர் மலிஞ்சு போயிடுவார். அவற்று இருக்கக்கூடிய நிரந்தரமானதல்ல. அப்படியானவங்களுடைய ஆள் என்று நாங்கள் பெருமைப்படுறோம். அல்லாஹுடைய ஆள், நான் அல்லாஹுடைய அடிமை என்று எங்களுக்கு பெருமை வருதா? அல்லாஹுடைய அடிமை என்று சொல்ல சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தாலா அடிமை என்றதை உயர்வாகத்தான் சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதரும், அப்துஹு வ ரசூலுஹு முதலாவது அல்லாஹுடைய அடிமை அவர், அதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய அடியான் என்பது பெருமையான விஷயம், கண்ணியத்துக்குரிய காரணம். அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்கள்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மகத்துவத்தை உயர்வை சொல்கிற நேரத்தில் முஹம்மத் என்றோ அஹ்மத் என்றோ அல்ல ரசூலுல்லாண்டோ அல்ல பாவிக்கல்ல. அங்கே அப்து என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறான். சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயலுடைய ஆரம்ப ஆயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத உயர்ந்தொரு கண்ணியத்தை கொடுத்தான். மேராஜுடைய பயணம், மேராஜுடைய பயணத்துடைய ஆரம்ப கட்டம் இஸ்ரா என்று சொல்கிறது, இரா பயணம். மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்தீஸுக்கு இரவுல் அல்லாஹ் ரசூல்லாவை கூட்டிக் கொண்டு போனான். அந்த இடத்திலேயும் அல்லாஹ் ரசூலுல்லாண்டோ நபியுல்லாண்டோ அல்ல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் சொல்லல. சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை, தன்னுடைய அடிமையை, அடியானை கூட்டி சென்றல்லாஹ், இரா பயணம் கூட்டி சென்றான். அவன் தூய்மையானவன். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டி சென்றான். லிரியஹு மின் ஆயாத்தினா, லியுரியஹு மின் ஆயாத்தினா, அவருக்கு நாங்கள் எங்களுடைய அத்தாட்சியல் பெரும்பெரும் அத்தாட்சியலை காட்டுறதுக்கான கூட்டி சென்றோம். பூமிலேமல்லா காட்டினதுக்கு பிறகு மியராஜுடைய பயணம், அல்லாஹ் ஏழு வானங்களை தாண்டி அருஷு வரையும் கொண்டு போய் சொருக்க நரகத்துடைய காட்சிகளை எல்லாம் நல்லா காட்ட வச்சான். அது மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு பாக்கியம், உயர்ந்த பாக்கியம் எந்த நபிக்கு கூட கிடைக்கல. எந்த மலக்கும் அடையாத இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி போனார்கள். அந்த உயர்ந்த பயணத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரையோ வேறொரு வார்த்தையை பாவிக்கல, அடியான் என்ற வார்த்தையெல்லாம் பாவிக்கிறான். இதே மாதிரி
நபிமார்கள் எல்லாம் உலகத்துக்கு வந்த நோக்கம் அல்லாஹுடைய தீனை உலகத்தில் ஹயாத்தாக்குறது, தப்லீக் செய்கிறது, தாவத் கொடுக்கறது, இது நபிமாருடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு. எல்லா நபியும் செஞ்ச வேலை. அப்போ அந்த வேலையை செய்வதை பற்றி நபியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், வலம்மா கோம அப்துல்லாஹ் எது ஊஹு எக்கூன் அலைஹிலிபதா, எப்ப அல்லாஹுடைய அடியார் அல்லாஹ் அழைத்தவராக எழுமினாரோ அவருக்கு எதிராக மக்கள் வந்தார்கள், அங்கே அப்துல்லா என்ற வார்த்தையெல்லாம் பாவிக்கின்றான். என்னோட தாய்மார்களே, சகோதரிகளே, இது மாதிரி பல இடங்கள்ற ரசூலாவுடைய உயர்ந்த கண்ணியத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அப்துல்லா அப்துஹு அப்திஹி போன வார்த்தையெல்லாம் பாவிக்கிறான். அதனால் அடிமை என்றதே யாருக்கு அடிமை என்று தான் பார்க்கணும். அல்லாவுடைய அடிமையாக இருக்கிற அல்லா யார் தாய்மார்களே? ஒரு ஊருடைய சொந்தக்காரனா, அல்லது வீட்டுடைய ஓனரா, அல்லது ஊருடைய மேயர், அல்லது ஒரு ஒரு நகரத்துடைய மேயர், அல்லது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியா, அல்லது முழு உலகத்துடைய ஜனாதிபதியா? அல்லாஹ் ஜனாதிபதி அல்ல, மாறாக ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன். ஜனாதிபதிகளை உண்டாக்குறது அவன்தான், ஆட்சியில் வைக்கிறவன் அவன். குலில்லாஹு மமாலிக்கல் முல்க் துஅ்தில் முல்க மன் தஷா வ தன்ஸில் முல்க மிம்மன் தஷா. நபியே நீங்கள் சொல்லுங்கோ, ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரனே. குலில்லாஹு மமாலிக்கல் முல்க், ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரனே, ஆட்சி அவனுடைய தான். துஅ்தில் முல்க மன் தஷா வ தன்ஸில் முல்க மிம்மன் தஷா, நீ நாடினவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நாடினவங்களிலிருந்து ஆட்சியை பறிக்கிறாய். சிம்மாசனத்தில் இருந்தவனை தூக்கி ஜெயிலில் போடுறான், ஜெயிலில் இருந்தவனை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறான். அந்தல்லாக தான் எங்கள் நாட்டிலே எல்லா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஜனாதிபதி எலெக்ஷன் எல்லாம் நிரூபிச்சான். ஜெயிலுக்கு போக வேண்டியவன் சிம்மாசனத்துக்கு வந்தான், சிம்மாசனத்தில் உட்கார வேண்டிய ஜெயிலுக்கு போனான். வெளிரங்கத்தில் யார் யாரோ செஞ்சாங்கன்னு எங்களுக்கு விளங்கிச்சு, இது செஞ்சது அல்லாஹ் தான். ஏன், அல்லாஹுடைய நாட்டை திமிர் உலகத்தில் எதுவும் நடக்கிறதல்ல, இந்தியாவில் நடக்கு, தமிழ்நாட்டில் ஆட்சி அளிக்கிறோம் தூக்கி ஜெயிலுக்கு போடுறானுங்க, ஜெயிலில் தூக்கி ஆட்சிக்கு வரான்னு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு பல வருடங்களாக. இது அல்லாஹுடைய கையில் இருக்குது. அல்லாஹு தாலாவுடைய பிளான், அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எதை நாடுகிறான் அதை செய்வான். வாமா அம்ருனா இல்லா வாஹிதா கல்லாம் ஹிம்பில் பாசார், எங்களுடைய கட்டளை இருக்குதே, எங்களுடைய விஷயம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான், ஒரே கட்டளை தான், ஒரே நாட்டம்தான். கல்லாம் ஹிம்பில் பாசார், கண்ணை மூடி திறக்கிற மாதிரி. அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய நாடினால் இதாராதல்லாஹும் ஐயக்கூலகு குன் ஃபயக்கூன், ஒரு விஷயத்தை நாடினால் இது அராத ஷையன், ஒரு விஷயம் ஆகணும், நடக்கணும், உருவாகணும், அழியணும், எதை நாடினாலும். ஆட்சிக்கு வரணும், ஆட்சி விட்டு தூக்கப்பட வேண்டும், கண்ணியம் பெறணும், கேவலம் அடைய வேண்டும், எதுவாக இருந்தாலும் ஹயாத் மௌத், அதுக்கு என்ன நல்லா ஏற்பாடு செய்கிறான், அதுக்கு பெரிய பிளான், பெரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. வம் அம்ரு நல்லா வாஹிதா, ஒன்றே ஒன்று தான். ஐயக்கூல் லஹு குன் ஃபயக்கூன், ஆஹ் என்று சொல்வான் ஆகிவிடும். குன் என்று சொன்னால் காஃபும் நூனும், காஃபுக்கு லம்மா வருது, நூனுக்கு சுக்கூன். இன்னைக்கு உலமாக்கள் இந்த அளவுக்கு விளங்கப்படுத்துகிறாங்கண்டா, அந்த குன்ல காஃபில் கு என்ற சத்தம் இன்ல போய் சேரத்துக்கு முன்னாடி, குன் என்று சொல்கிறதுக்கு அந்த கு இன்று சேரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்க போதும், சில மைக்ரோ செகண்ட் கூட இருக்காது. அந்த அளவு அந்த குன்ற கு இன்ல போய் சேரத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நாட்டம் நிறைவேறிடும். அல்லாஹ் எதை நாடுகிறானோ, ஆகு என்று சொல்கிறானோ, அது ஆகு என்று சொல்லி முடிக்கிறதுக்கு முந்தைய ஆகிடும். உலகத்தில் யாரால் முடியும் தாய்மார்களே? அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தால் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்கிறதில்லை, நடக்கவும் முடியாது. இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக இருக்கலாம், அவன் நாடுறதை கூட நடத்தாட்டி கொள்ள முடியாது. அவன் கட்டளையிட்டதை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ படைகள் அனுப்பி எவ்வளோ ஏற்பாடு செய்யணும். அவனுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்வாங்க, பின்னால் மீறுவாங்க, மாறு செய்வாங்க, கலகம் செய்வாங்க. அல்லாஹுக்கு எதிராக யாரும் கலகம் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினதை மீற யாராலே முடியாது. அல்லாஹ் நாடினதை நடக்காமல் இருக்கிறது என்பது சாத்தியமில்லை, அல்லாஹ் நாடாத நடக்கிறது என்பது முடியாத காரியம். அந்த அல்லாஹுடைய நம்பிக்கை உள்ளத்தில் வரணும்.
تعز من تشاء وتذل من تشاء بيدك الخير நீ நாடினவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடினங்களை கேவலப்படுத்துகிறாய். அல்லாஹூர் அடியான கேவலப்படுத்த நாடினால் முழு உலக மக்களும் சேர்ந்தாலும் எல்லா சயின்டிஸ்டுகள், எல்லா டாக்டர்ஸ்மார், எல்லா இன்ஜினியர்ஸ்மார், எல்லா அரசியல்வாதிகள், எல்லா பணக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்தால் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த நாடினால், அல்லாஹ் அவனை கேவலப்படுத்த நாடினால் யாராலையும் கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த நாடினால், முழு உலகமே சேர்ந்தால் அவனை கேவலப்படுத்த நாடினால் ஒரு நாளும் கேவலப்படுத்த முடியாது. அல்லாஹ் கேவலப்படுத்த நாடினான்டா சிம்மாசனத்தில் வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவான், ஆட்சியில் வச்சு கேவலப்படுத்துவான். நம்ரூத் அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியில் வச்சு கேவலப்படுத்தினான். ஃபிரௌன் ஆட்சியில் வச்சே கேவலப்படுத்தினான். காரூனுக்கு சொத்துக்களை கொடுத்தே அல்லாஹ் கேவலப்படுத்தினான். அபூஜஹலுக்கு தலைமை பீடத்தில் வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்தினான். அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடினான் என்றால் கிணத்துக்குள்ளால் வச்சும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கிணத்துல போட்டை ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த மிஸ்ருடைய அசீஸ், மிஸ்ருடைய கவர்னராக மந்திரியாக எல்லாம் மாற்றினான், நிதி அமைச்சராக்கினான். சாதாரண விஷயமல்ல தாய்மார்களே. அல்லாஹ் ஒன்று செய்ய நாடினான் என்றால் அதை நடத்தாட்டியே தீர்வான். இன் அல்லாஹ் பாலிஹு அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய செயலை முடிவு வரை கொண்டு போய் சேர்ப்பான், நிறைவேற்றிய தீர்வான். அதை யாராலையும் தடுக்க முடியாது, என்ன ஃபோர்ஸஸாலே மேலாது, முழுலகத்தாலே மேலாது. இன் அல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர், பியதிக்கல் ஹைர், உன்னிடத்துல தான் எல்லா நலவுகளும் இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து மீது சக்தி மிக்கவன். யுத்தபிர் லாம்ர், அனைத்து காரியங்களை நிர்வகிக்கிறவன், நடத்தாற்றவன், மெயின்டைன் பண்ணுறவன் அல்லாஹுதான். யூலுஜில்லைல ஃபி நஹார் யூலுஜுன்னஹார ஃபி லைல், இரவு பகல் நுழைக்கிறான், பகல் இரவு நுழைக்கின்றான், இரவை பகலிருந்து கலற்றான், பகலை இரவிலிருந்து கலற்றான். அல்லாஹ் கேட்குறேன், நான் இரவை இரவாக ஆக்கிட்டால் உங்களுக்கு பகலை கொண்டு வர்றது யாரு? பகலை பகலாகவே ஆக்கினால் கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களுக்கு இரவை கொண்டு வாரது யாரு? அல்லாஹ் உண்மையிலே சூரியனை மறைக்காமல் வச்சிட்டான் என்று சொன்னால், இன்றைக்கு மறைய வேண்டிய சூரியன் மறையலை என்று சொன்னால், இந்த நாட்டு ஜனாதிபதியால் அல்ல, இந்த நாட்டுடைய பெரும் அறிவாளிகள், படிப்பாளிகள், இந்த நாடு மட்டுமல்ல முழு உலகத்துடைய அனைத்து சயின்டிஸ்ட் சேர்ந்தாலும் இன்றைக்குள்ள சூரியனை மறைக்க வைக்க முடியாது, மறையாமல் தடுக்க முடியாது, மறைக்க வைக்க முடியாது. இதே மாதிரி எல்லா நாளைக்கு சூரியனை உதிக்கவானம் என்று சொன்னால் அதை கொண்டு வரத்துக்கு யாராலே முடியாது. அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சாதாரண நல்ல தாய்மார்களே, அவனுடைய ஆட்சி முழு உலகத்திலையும் ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒவ்வொரு சாண்லையும் ஒவ்வொரு இன்ச்சிலையும் நடக்குது. இன்றைக்கு எங்களோட வீட்டை சுற்றி சின்னொரு தோட்டம் ஒன்று இருக்குனீங்க, எங்களோட தோட்டத்தில் எத்தனை மரம் இருக்குன்னு எங்களே தெரியா, அந்த மரங்களில் எத்தனை கொப்புகள் கிளைகள் இருக்குன்னு தெரியாது, அதில் எத்தனை இலைகள் இருக்குன்னு தெரியாது. முழு மரங்களை விடுங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூப்பாத்தி ஒன்று இருக்கின்றால் அதில் ஒரு நாலஞ்சு பூ மரம் இருந்தால் அதில் எத்தனை இலை இருக்குன்னு தெரியாது, எத்தனை இலை விழுந்தது நாளைக்கு விழும் என்பது தெரியாது. அதது வரக்கில் அஷ்ஜார், அல்லாஹு தாலா முழு உலகத்துடைய மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கையும் அவனுக்கு தெரியும். எங்களோட தோட்டத்தில் வைக்கிறது எங்களுக்கு தெரியாது சொன்னால், இந்த புலுகோகத்தினால எத்தனை மரங்கள் இருக்குது, ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்குது யாரு தெரியும் தாய்மார்களே? இது மாதிரி இந்த முழு அக்குர்நிலையும் முழு கண்டி டிஸ்ட்ரிக்டில், முழு ஸ்ரீலங்காவில், முழு உலகத்தில் ஆப்பிரிக்காவுடைய நிறைய காடுகள் இருக்குது, மனிதனை கால் வைக்காத இடங்கள். பிரேசில் ஸ்னேக் ஐலண்ட் ஒன்று இருக்குது, அதில் மனிதன் கால் இதுவரைக்கும் பட்டதில்லை, இதுவரையும் படாது. அமேசானுடைய காட்டு பல பகுதிகளில் மனிதன் நுழையவே முடியாத பகுதிகள். இதில் எத்தனை மரங்கள் இருக்குது, அதில் எத்தனை இலைகள் இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியும். எத்தனை பாம்புகள் இருக்குது, எத்தனை புழுக்கள் இருக்குன்னு அல்லாவுக்கு தெரியும்.
இன்றைக்கு இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியுதில்லை. இன்றைக்கி ஒரு கடையில் ஒரு 100 சாமான் இருக்குது. அந்த 100 சாமான்கள் எங்கே இருக்குதுன்னு அவர் தெரியா நல்லா க்ளீனாக தெரிஞ்சு வச்சுருந்தா பெரிய ஆச்சரியமாக சொல்கிறோம். எந்தெந்த இடத்துலக்குன்னு தெரிஞ்சு வச்சா பெரிய ஆச்சரியம். ஏன்னா எத்தனை சாமான் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை இன்றைக்கு படைப்பினங்கள் இருக்குது. மனிதர்கள் என்றாலே 7 கோடி மக்கள், 700 கோடி மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது கூட்டிட்டு போகுது. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க? எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் மக்கள் இருந்தாங்க. அவங்க யார் யார் எங்கே இருந்தாங்க என்பது நல்லா தெரியும். இன்றைக்கு இந்த ஊரில் புலுகத்தன் இந்த அஹ்சன் மஹல்லாவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எங்களுக்கு கேட்டால் இப்போ எத்தனை பேர் இருக்கிறேன்னு சரியாக தெரியாது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு 100 வருஷத்துக்கு வரை லிஸ்ட்டை சொல்லுங்கண்டா, யாரே தெரியும் தாய்மார்களே? அப்போ அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறன்டா. அல்லாஹ் எப்படி ஆனவன்? அல்லாமுல் குயூப், ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. அல்லாமுல் குயூப்னா மறைவான விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவன். அவனுக்கு மறைவான விஷயம் ஒன்று தான், முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான், ரகசியம் ஒன்று தான், பரகசியமும் ஒன்று தான். கண்ணால் பார்க்க முடியுமானது ஒன்று தான், கண்ணால் பார்க்க முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுவும் அவனுக்கு ஒன்று தான். இன்றைக்கி அவளுக்கு மின்சாரத்தை கண்ணால் பார்க்க இயலாது, ஆனால் அல்லாஹுக்கும் பார்க்க முடியும், அல்லாஹுக்கு பார்க்க முடியும். இன்றைக்கு பூமி கீழே என்ன இருக்கு என்பது எங்களுக்கு தெரியாது, வானத்துக்கு மேலே என்ன இருக்கு என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். நாங்கள் முன்னால் தான் பார்ப்போம், முன்னால் பார்த்தா பின்னால் பார்க்க முடியாது, வலதில் பார்த்தா இடத பார்க்க முடியாது, மேலே பார்த்தா கீழே பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒரே நேரத்தில் மேலே கீழே வலது இடது முன்னால் பின்னால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்குது என்பதை அறிந்திருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம், ஒருத்தர் பேசுகிறோம், எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் பேச தொடங்கினா சொல்கிறோம், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். ஒரு 4 பேர் ஒரேடியாக பேசினால கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 7 கோடி மக்கள் அல்ல, 700 கோடி அல்ல, 7000 கோடி அல்ல. எத்தனை மனிதர்கள், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் இனிமேல் வரப்போகிறாங்களோ, காமு ஃபி ஸைதி வாஹித், ஒரே மைதானத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, மனித வர்க்கம் மட்டுமல்ல, இன்சக்கும் ஜின்னக்கும், மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய தேவைகளை ஒரே நேரத்தில் ஒவ்வொருத்தரும், தமிழ் அல்ல, ஒருத்தர் சிங்களத்தில், ஒருத்தர் இங்கிலீஷில், ஒருத்தர் தமிழில், ஒருத்தர் பங்களாவில், ஒருத்தர் கன்னடாவில், ஒருத்தர் தெலுங்கில், இன்னொருத்தர் மலையாளத்தில், இன்னொருத்தர் அரபியில், இன்னொருத்தர் உருதுல, ஒருத்தர் ஸ்பானிஷில், போர்த்துகீஸில், இதே மாதிரி ஒவ்வொரு பாஷைகளில், ஜப்பனீஸில், கொரியனில், சைனீஸில், ஆப்பிரிக்கனுடைய பாசைகளில், என்ன பாசைகளில் பேசினாலும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கேட்கிறான் மட்டுமல்ல, அல்லாஹ் தெளிவாக விளங்குகின்றான், தெளிவாக விளங்குகின்றான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தாய்மார்களை சிந்திச்சு கூட பார்க்க இயலாது. அவனுடைய குதிரத்தை சொல்லி முடிக்க இயலாது. மனிதனுடைய இந்த சிறிய அறிவால் விளங்கவும் முடியாது. ஏன்? எங்களுடைய அறிவு இருக்குது, இது ஒரு லிமிட்டெட். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, அல்லாஹு தாலா அறிவை, அக்கல், நாலேஜ், புத்தி, இதெல்லாம் முதல்ல படைத்த நேரம் அல்லாஹ் அதை 100 பகுதியாக பிரித்தான். ஹதீஸில் வருது, 100 பகுதியாக பிரித்து 99 பங்கு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பங்கு எடுத்து உதாரணமாக 1 கோடி பங்கு, 1 கோடி இருக்குன்னு நீங்கள் அதை 100 பிரித்தால் அதுக்குள்ளால 100 லட்சம் வரும். 1 பங்கில் 1 லட்சம் வரும். அந்த 1 லட்சத்தை என்ன செய்யப்படுது? முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்கள், மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், மனிதர், மற்ற எல்லா உயிரினங்கள் எல்லாத்துக்கும் இந்த புத்தியை பிரித்து கொடுக்கப்படுது. 1 பங்கு எப்படி 1 கோடியில் 1 லட்சத்தை பிரித்து கொடுக்கப்படுற மாதிரி
அப்போ ஒரு பங்கு எடுத்து முழு உலகத்துறைக்கு அனைத்து மனித வர்க்கம் இதுவரைக்கும் வந்தவங்க இனிமேல் வரப்போகிறவங்க மிகப்பெரிய சயின்டிஸ்டுகள் மிகப்பெரிய டாக்டர்ஸ்மார் இன்ஜினியர்ஸ்மார் பெரிய கணித வித்வான்கள் புலவர்கள் எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 124 நபிமார்களுக்கு அந்த ஒன்றிலையும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூல்லாவுக்கும் ஒரு பங்கு கிடைச்சிருக்கு. மற்ற 99 பங்கு முழுவதும் ரசூல்லாவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய அறிவாளி, அந்த அறிவை படித்து அல்லாஹ் எவ்வளோ பெரிய அறிவாளி, அந்த அனைத்துக்கும் சொந்தக்காரன். இன்றைக்கு மனிதர்கள் புத்தி கொடுக்கப்பட்டதை 100% கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அந்த மனிதன் பாவிச்சிக்கிறது 100% பாவிச்ச யாருமே கிடையாது. இன்றைக்கு ஐன்ஸ்டீன் விஞ்ஞானிகளுடைய கடவுளாக அல்லது தலைவராக கருதப்படக்கூடியவன், அவனே பாவிச்சது 11% தான். மூளையை 11% பாவிச்சிக்கிறான். நாங்கள் இன்றைய பாவிக்கிற 1% இல்லை, கொண்டா 2-3% பாவிச்சிருப்போம். இதை வச்சுக்கொண்டு இந்த புத்தியால் விளங்க போன எங்கே விளங்க தாய்மார்களே? எங்களுக்கு சின்ன ஒரு விஷயத்தையே விளங்கலை, ஒரே அடியாக 10 பேர் பேசினா கேட்கலாது விளங்க முடியாது என்றால் இவ்வளோ பெரிய அண்ட சாஸ்திரங்களை படைத்து அல்லாஹை பற்றி விளங்குறது என்பது லேசான காரியம் அல்ல. அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்தாலே தவிர எங்களால் விளங்க முடியாது. அதனால் அல்லாஹுடைய படைப்பினங்களை பாருங்கள், அல்லாஹ் விளங்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. படைப்பினங்களை வச்சு சிந்திங்க, இவ்வளோ பெரிய அல்லாஹுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். நாங்கள் ஒரு மடையனுக்கோ ஒன்று மேலாதனுக்காக நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். இவ்வளோ பெரிய அறிவாளி ஒரு பக்கம், ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன், முழு அகிலம் அவனுடையது, முழுலகத்தில் அனைத்து மரங்கள் இலைகள் எண்ணிக்கை அறிஞ்சவன், மலைகள் எத்தனை இருக்குது, அந்த மலைகள் இருக்கக்கூடிய மண்ணில் எத்தனை துளிகள் இருக்குது, ஏன்னா சின்ன சின்ன துளிகள் சேர்ந்து தான் பெரிய மலை உருவாக இருக்குது. கடல் என்று சொல்வது ஒவ்வொரு துளிகள் சேர்ந்து தான். அப்போ இந்த மணல் துகள்கள் எத்தனை இருக்கு என்பது எல்லாம் அறிந்திருக்கிறான். அலமு அதத கத்தரல் விஹார், கடல்ற இருக்கக்கூடிய தண்ணீர் துளிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் அறிந்திருக்கிறான். மணல் துகள்கள் எத்தனை என்பது அறிந்திருக்கின்றான். யாலமு அதத கத்தரல் அம்தார், மலை இன்றைக்கு பொழியுது, ஒரு நேரத்தில் பெய்யக்கூடிய மலையில் எத்தனை துளிகள் இருக்குன்னு எங்களுக்கு கணக்கெடுக்க இயலாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்து கொண்டே இருக்குது. ஒரு நிமிஷம்தான் மழை பெஞ்சுது, அந்த ஒரு நிமிஷம் பெஞ்ச மழை எத்தனை துளி எண்ணிக்கை யாருக்கு தெரியும் தாய்மார்களே? இந்த மூளை புலகத்தனைக்கு பெஞ்சதை விடுங்க, எங்களோட வீட்டு கூரையில் விழுந்ததை விடுங்க, எங்களோட வீட்டு முற்றத்தில் விழுந்ததை விடுங்க. நாங்கள் ஒரு 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 கோப்பையை வச்சுக்கொண்டு இருந்தோம், அதில் நிறைய துளிகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று விழுந்துச்சு, அது எத்தனை எண்ணிய முடிக்க எங்களால் முடியாது. எங்களை கேட்டால் எண்ணிக்கை எது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால்லாம் முழு உலகத்திலையும் பெய்யக்கூடிய மழைகள் இப்போ மட்டுமல்ல இதுவரையும் பெய்தவைகள் இனிமேல் பெய்ய போகிறது எத்தனை என்பதை எல்லாம் அறிந்திருக்கின்றான். சுபஹானல்லாஹ், மனிதனால் சிந்திச்சு பார்க்கலாது. அந்த மலை துளிகளால் என்ன பிரயோஜன மக்கள் அடைஞ்சு கொண்டாங்க, என்ன நஷ்டத்தை அடைஞ்சாங்க என்பது அல்லாவுக்கு தெரியும். அக்குர்னால வெள்ளங்கள் வந்திருக்கு, இந்த வெள்ளங்களால் எத்தனை கோடி ரூபாய்க்கு நஷ்டம் அடைஞ்சுன்னு கேட்டால் எங்களுக்கே தெரியாது, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாது. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்டன்னு தான் சொல்லுவோம். ஆனால்லாம் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். என்ன லாபம் என்பதை அறிந்திருக்கிறான். நஷ்டம் ஏற்பட்டிருக்கு முழு உலகத்துக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாய் அல்லது கழுத அல்லது ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு இப்படி உள்ள உயிரினங்கள் அவைகள் எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் வந்தது இனிமேல் வரப்போகிறது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். மனித வர்க்கத்தில் வந்தவங்க வரப்போகிறவங்க எல்லாரையும் தெரியும். ஜின் வர்க்கத்தில் வந்தவங்க வரப்போகிறவங்க எல்லாரையும் தெரியும். அப்போ அந்த அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், அவன் தெரிஞ்ச வச்சுக்கொண்டிக்க மட்டுமே எல்லாம் அவனுடையதான், அது எல்லாத்துக்கும் ஓனர் அவன் தான். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்குது, அதை காட்டி சொல்கிறாங்க இதில் 2000 பேர், 3000 பேர், 4000 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாம் முத்தருக்கே சொந்தம் என்று சொன்னால் அவ்வளோ பெரிய பணக்காரான்னு கேட்போம். ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்டரி ஓனர் என்று சொன்னால், 10 பேர் வேலை செய்கிறதுனால பெருசாக பார்ப்போம்.
ஒரு பெரிய ஒரு வீட்டை கண்டா கடல் மாதிரி, இது இன்னாருடைய வீடு, இவ்வளோ பெரிய வீடு இன்னாருக்கு சொந்தம், அப்பா எவ்வளோ பெரியார்னு நினைக்கிறோம். தாய்மாருடைய சகோதரிகளே, இந்த உலகம் இருக்குதே, நாங்கள் வசிக்கக்கூடிய உலகம், இது இந்த அண்ட சாஸ்திரத்தில் ஒரு சின்ன ஒரு டாட் ஒன்று தான், இது சின்ன ஒரு டாட். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள், அதை விவரிக்க நேரம் போதாது. நாங்கள் வாழக்கூடிய பூமி, சூரிய குடும்பம், சோலர் சிஸ்டமில் சின்ன ஒரு பகுதி. இதை விட பெரும்பெரும் இந்த சூரியனே எங்கிற பூமியோட 10,000 மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. இந்த பூமி விட பல கோள்கள், பெரிய கோள்கள் எங்களை சுற்றி இருக்குது. ஒரே 8 கோள்கள் சேர்ந்து சூரிய சிஸ்டம். இதை மாதிரி 400,000,000,000 சூரிய குடும்பங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு மில்கிவே, ஒரு பால்வெளி. இதே மாதிரி 2,00,000,000,000 மில்கிவேக்கள் சேர்ந்து ஒரு கெலக்சி, ஒரு அண்டவெளி. இதே மாதிரி 100,000,000,000 கெலக்சிஸ் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ், ஒரு அகிலம். இதே மாதிரி 100,000,000,000 அகிலங்கள் இருக்குது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அகிலத்துக்கு அரபியில் ஆலம் என்றும் சொல்லப்படும். அல்லாஹ் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிறைய யூனிவர்ஸுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அப்போ எல்லாம் எத்தனை எங்களுக்கு புத்திய பாவிக்கல தாய்மார்களே, 400,000,000,000 சோழ சூரிய குடும்பம், அதில் எங்களை மாதிரி சூரியன், எங்களை மாதிரி பூமிகள், எங்களை மாதிரி அதாவது வியாழன், சனி எல்லாம் இருக்குது, நெப்டியூன் இருக்குது, புளூட்டோ இருக்குது. இதெல்லாம் ஒத்தனுக்கு சொந்தம்ன்ற அவன் எவ்வளோ பெரியவன், அதையோட வானம் எவ்வளோ பெருசு. முதல் வானத்தோட 7 வானம், 2வது வானம் பெருசு, 2வது வானத்தோட 3வது வானம். இந்த முழு 7 பூமிகளையும் தூக்கி முதல் வானத்தில் வச்சு ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு போலை வச்ச மாதிரி. நிசைரா காலேஜுடைய மைதானம் இருக்குது, சின்ன ஒரு கிரவுண்ட் தான் அது. அதில் நடுவில் ஒரு போலன்னு வச்சா அதே எப்படி இருக்குது, ஒரு பெரிய ஒரு மைதானம், கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கக்கூடிய கிரவுண்டுகள். நடுவிலிக்கிற ஆளே தூரத்திலேருந்து பார்த்தா சின்னதானு தெரிகிறாரு. அப்போ சின்ன ஒரு போல் ஒன்று ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும், கஹல்கத்தின் ஃபி ஃபலாத்தின், ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு சின்ன ஒரு மோதிரம் வளையம் மாதிரி. 7 பூமிகளும், இந்த அக்குர்ணா மட்டுமல்ல, இந்த ஸ்ரீலங்கா மட்டுமல்ல, இந்த ஸ்ரீலங்காவை முழு உலகத்தில் ஒரு கொசுடைய இறக்கமாகத்தான் நிற்கிது. அப்போ முழு உலகத்தையும் தூக்கி 7 முதல் வானத்தில் வச்சா இப்படி, இந்த 7 பூமியையும் தூக்கி முதல் வானத்தையும் தூக்கி 2வது வானத்தில் வச்ச ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு சின்ன ஒரு வளையத்தை வச்ச மாதிரி, 2 வானத்தையும் தூக்கி முழு 7 பூமிகளையும் கொண்டு போய் 3வது வானத்தில் வச்ச ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் ஒரு வளையத்தை வச்ச மாதிரி, இப்படி 6 வானங்களையும் 7 பூமியையும் தூக்கி 7வது வானத்தில் வச்ச ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் சின்ன ஒரு வளையத்தை வச்ச மாதிரி, 7 வானங்களையும் 7 பூமியையும் கொண்டு போய் குருசியில் வச்ச அல்லாவுடைய குருசியில், வசிய குருசி ஹுசமாவாச்சி வல்லார், அல்லாவே சொல்கிறான், அல்லாவுடைய குருசி இருக்குது, அது 7 வானம் 7 பூமியை தூக்கி அதில் லேசாக வச்சிருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் வச்சு ஒரு சின்ன ஒரு வளைய மாதிரி, அல்லாவுடைய குருசி. இதே மாதிரி அரிசி குருசியையும் தூக்கி 7 பூமிகளையும் 7 வானத்தையும் தூக்கி அல்லாவுடைய அரிசிக்கு முன்னாடி வச்சால் பெரிய ஒரு மைதானத்தில் வச்சு சின்ன ஒரு போல் மாதிரி. தாய்மார்களுடைய சகோதரர்களுடைய புத்தியால் விளங்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு படைத்தது மட்டுமல்ல பரிபாலிக்கிறவன், ஒன்றோடொன்று மோதாமல் இந்த கோள்களை ஓட வச்சு கொண்டிருக்கிறான், அதெல்லாம் சுற்றி கொண்டிருக்குது. இந்த பூமியை பார்த்து எங்களை சிந்திச்சவங்களுக்கு எங்களை புத்தியால் விளங்க முடியாது தாய்மார்களே. இந்த பூமியில் 2 பகுதி கடல் தண்ணி. இப்போ பூமி சுற்றி கொண்டிருக்குது, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, பூமி சுற்றி கொண்டிருக்குது. தண்ணி உள்ள ஒரு கிளாஸ் அப்படியே மறுபக்கம் சுற்றி வச்சு எப்படி இருக்கும், தலைக்கீழே அந்த கொட்டிடும். ஆனால் பூமியுடைய தண்ணி கடல்களுடைய தண்ணி கொட்டுதில்லை, ஏன்னா சுற்றி கொண்டு தான் நிற்குது, கொத்தாமல் இருக்குது. ஏன் அந்தளவுக்கு அது வேகமாக சுற்றி கொண்டிருக்குது, வேகமாக சுற்றுது, அதனால் தண்ணி விழுதில்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு சுற்றுறது விளங்காமல் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமான அமைப்பிலெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான், இப்படி ஒன்றோடு ஒன்று மோதாமலாம் ஓட வச்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஃப்ளைட்டுகளுக்கு ஷெடியூல் இருக்குது, ஏர்லைன்ஸ் இருக்குது, ஏர்லைன்ஸ் வானத்தில் கூட லைன்கள் இருக்குது, அதே யூகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த வழியால் இந்த ஃப்ளைட் போகணும். அப்போ அந்த நேரத்தில் அங்கே போகிறதுக்கு டைமிங் அதெல்லாம் அமைச்சு வச்சுக்கிறாங்க.
கொஞ்சம் முன்ன பின்னாயின்னா ஃப்ளைட் ரெண்டோ ரெண்டு மோதிக்கொள்ளும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் இது எத்தனை ஃப்ளைட் போக போகுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 300 நாடுகள் 400 நாடுகள் என்று வச்சுக்கொண்டால் ஒரு நாட்டுடைய 1 நேரம் 50 ஃப்ளைட்டுகள் போகுதுன்னு வச்சாலும் கூட 4000-20000 ஃப்ளைட் தான் போய்கொண்டிருக்குது. அது ஒரே லைனில் அல்ல, எங்கெங்கோ மாறி மாறி போய்கொண்டிருக்குது. இந்த எங்களுக்கு இந்த பூமியிலுக்கு மேல் இருக்கக்கூடிய வானவெளியில் சுற்றி கொண்டிருக்குது. அப்போ 4000 ஃப்ளைட்டுகள் 5000 ஃப்ளைட்டுகள் இன்றைக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுகள், இது மாதிரி ஒவ்வொரு ஏர்லைன்ஸில் பல ஃப்ளைட்டுகள், இதெல்லாம் அந்த நாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் அப்படியே சுற்றி கொண்டிருக்குது. ஒன்றோட ஒன்று மோதாமல் சுற்றுது என்றால் எவ்வளோ பெரிய பிளானிங் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வானவெளி எவ்வளோ விசாலமாக இருக்குது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய முதல் வானம் சொல்கிறது எங்களோட எங்களோட பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பங்கள் இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய முதல் வானம் அது எவ்வளோ பிரம்மாண்டமானது. தாய்மார்களே, சகோதரி, மனிதனுடைய புத்தியால் இன்றைக்கு விளங்க முடியாது. இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்த அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், அல்லாஹ் எவ்வளோ சக்தி மிக்கவன். அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிற எங்களுக்கு பெருமையாக இல்லையா? நாங்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியுடைய அடிமை அல்ல, நாளைக்கு மூத்தாகக்கூடிய ஒருத்தனுடைய அடிமை அல்ல, நாளைக்கு பிணமாக ஆட்சி இழக்கக்கூடியவனுடைய அடிமை அல்ல. நாங்கள் யார்? ரப்புல் ஆலமீனுடைய அடிமை, அப்துல்லா அல்லாஹுடைய அடிமைகள் நாங்கள் என்பதை பெருமையாக கருதவேன். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், லையஸ்தன் கிஃபல் மசீஹ் யகூன் அபுதன் லில்லா. மசீஹ் ஈசா அலி இஸ்லாம் கூட, ஈசாவை எங்கள் கடவுளாக சொல்கிறாங்க, அவர் கூட அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதை கேவலமாக கருதல்ல, தாழ்மையாக கருதல்ல, மாறாக உயர்வாக கருதுறாங்க. வலல் மலாய்க்குத்துல் முக்கர்ரபூன், நெருங்கிய மலக்குமார்கள் கூட, நெருங்கிய மலக்குகள் யாரு? ஜிப்ரீல், அமீன், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகள், மாலிக், ரில்வான், ரகீப், அதீத், முன்கர், நக்கீர், இன்னும் பிரம்மாண்டமான எவ்வளோ மலக்குகள் படைத்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அசல் ரூபத்தில் வருவாங்கண்டா, அவங்களுடைய தலை அர்ஷில் படும், கால் 7 பூமி கீழே இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. 600 இறக்கைகள் இருக்குது. ஒரு இறக்கையை வச்சா மஷ்ரிக் ஃபுல்லாக மறைஞ்சிடும், கிழக்கு ஃபுல்லாக மறையும். உதாரணமாக உலகத்துடைய சென்ட்ரல் மக்கா, மக்காலிருந்து ஒரு இறக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னால் கீழே ஃபிஜி ஐலண்ட் வரையும் இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாக மறைஞ்சிடும். இன்னொரு இறக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னால் இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பெரோ, சிலி வரையும், எத்தனை யூரோப், ஆப்ரிக்கா, அமெரிக்கா எல்லா நாடுகளும் மறைஞ்சிடும். 2 இறக்கைகள் விரிச்சா, இன்னும் 598 இறக்கைகள் வேறையாக இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ பிரம்மாண்டமான மலக்கு. அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறாங்க, செஞ்சாங்க என்பதனால அவங்களை அழிக்கும்படி அல்லாஹ் சொன்னான். ரிவாயத்துகளை வருது தஃப்சீரில், அவங்க 7 கிராமங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க, 7 ஊர்கள், 7 கிராமங்கள். இன்னொரு ரிவாயத்து படி 40 கிராமங்கள். ஒரு கிராமம் இந்த புலுகோகத்தண்டா எவ்வளோ பெருசு, இந்த அக்கூர்ண கிராமம்னு வைத்தால் எவ்வளோ பெரிய கிராமம், இது மாதிரி 7 கிராமங்கள் அல்ல 40 கிராமங்கள். அப்போ அதை எப்படி தூக்கினாங்க? பெரிய கிரேன்களை கொண்டு வந்தா? இல்லை, தன்னுடைய இறக்கைகளில் ஒரு இறக்கையில் ஒரு நுனியால் அப்படி கீழே போட்டு தூக்கினாங்க. லேசாக தூக்கினது எந்த அளவுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சேவல்கள் நாய்கள் கத்துற சத்தம், குறைக்கிற சத்தம் வானத்துக்கு கேட்டது, மலக்குகள் கேட்டாங்க. அந்த அளவுக்கு லேசாக தூக்கினு மேலே போச்சு, அப்படியே பரட்டு ஒரு அடி அடித்தாங்க. இன்றைக்கி டெட் ஷி சா கடல், அதுக்கு அந்த ஊர் புரட்டப்பட்ட ஊருக்கு மேலே தான் இருக்குது. தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா ஒரு எறும்பு மாதிரி ஆகிடுவாங்க, ஒரு கொசு மாதிரி ஒடுங்கிடுவாங்க, நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளோ பெரிய படைப்புண்டா, முழு உலகத்துடைய அனைத்து தண்ணிகளையும், கடலில் இருக்கக்கூடிய தண்ணி, குளத்தில், ஆற்றில், எல்லாத்தையும் அவங்கள தலைக்கு மேலே கொட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழாது. அந்தளவுக்கு தலை பெருசு, தலையே அவ்வளோ பெருசுனா ஆள் அவ்வளோ பெருசாக இருப்பாங்க.
இதே மாதிரி இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெருசுண்டா. இன்றைக்கி நாங்கள் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் தான் ரூஹை கைப்பற்றதுக்கு பொறுப்புதாரி. அப்போ அவங்க இன்றைக்கி ரூஹை ஒரே நேரத்தில், இப்போ இங்கே ஒருத்தர் மூத்தாகிறாரு, தென்முகத்தில் ஒருத்தர், மாத்தலில் ஒருத்தர், கொழும்புல ஒருத்தர், ஜஃப்னால் ஒருத்தர், ட்ரிங்கோல ஒருத்தர், அதே நேரம் தான் மாத்தரில் ஒருத்தர், காலில் ஒருத்தர், இதே மாதிரி இந்தியாவில் ஒருத்தர், ஆஃப்ரிக்காவில் 4 பேர், அமெரிக்காவில் 10 பேர், ஆஸ்திரேலியாவில் 3 பேர், மலேசியாவில் 5 பேர், அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூரத்தில் எல்லாரும் ஒரே நேரத்தில் கைப்பற்றுறாங்க. அது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்டா? முழு உலகமும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சொலை கொண்டு வச்ச மாதிரி, ஒரு பிளேட் மாதிரி, சொலகில் இருந்து கொண்டு அரிசி பறக்கிற, நெல் பறக்கிறது எங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே இருக்குது. இதே மாதிரி தான் அவங்களுக்கு முழு உலகம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய அரிசி மணிகள், நெல் மணிகள் மாதிரி. தாய்மார்களே, சகோதரம், எவ்வளோ பெரிய படைப்பு! இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதக்கூடியவங்க. அவங்க சூர் ஊதினாங்கன்னா ஃபைதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூரி நஃபஹத்துன் வாஹிதா, ஒரு சூர் தான் ஊதப்படும், சூரியன் ஒளி விழுந்துடும், சூரியன் விழுந்துடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், வைத கவாக்கிபுன் தஃபரத், பெரும்பெரும் கோள்கள் எல்லாம் உதிர்ந்து விழும், வானம் இடியும், இத சமாவும் ஷக்கத், வானம் பிளக்கும். வானம் எவ்வளோ பெரிய சைஸ் தெரியுமா? வானத்துடைய சைஸ் இருக்கே, உதாரணங்களுடைய ஆடை, ஆடையுடைய சைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு பெட்ஷீட்னா கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும், காப்பட்னா அதை விட கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும். எனக்கு சுவத்துக்கும் ஒரு சைஸ் ஒன்று இருக்குது, அகலம் ஒன்று இருக்குது. எனக்கு கொங்கிரீட் அதுக்கு ஒரு அகலம் ஒன்று இருக்குது. 3 இன்ச் கொங்கிரீட் போட்டால் கொஞ்சம் அது தடிமன் சத்தம் கூட, அது சக்தி கூட. 4 இன்ச் எல்லாம் போட்டால் பிள்ளைகள் மேலே என்ன ஓடினாலும் கூத்து போட்டாலும் சத்தம் கீழே வராது. 5 இன்ச் தடிப்பமான கொங்கிரீட்னா அதை விட உறுதி கூட. இப்படி எவ்வளோ தடிமன் கூடுதல் உறுதிப்பாடு கூட, ஒரு நூண்டா லேசாக பிச்சுடுவோம், அதே நூல் சேர்ந்து கொஞ்சம் தடிப்பமான ஒரு ஆடையாக இருந்தால் பிக்க முடியாது. பெரிய கயிறாக இருந்தால் அதை எப்படி வெட்டவே கஷ்டப்படுவோம். வானத்துடைய தடிமன் இருக்குதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸில் வருது, 500 வருஷங்கள் நடக்கிற தூரம், இந்த முதல் இந்த பூமியிலிருந்து முதல் வானத்துக்கு போகிறதுக்கு 500 வருஷம் நடக்கிற தூரம், 500 வருஷத்துடைய தூரம், மசாஃபத் பைனஹுமா கம்ஸுமியத்யாம், 500 வருஷத்துடைய தூரம் என்று சொன்னாங்க. அது 500 வருஷம் நடக்கிற தூரமா, 500 வருஷம் ஃப்ளைட்டில் போகிற தூரமா, 500 வருஷம் ராக்கெட்டில் போகிறதா, இல்லை ஒளியாண்டா அல்லாஹு ஆலம், அவ்வளோ தூரம் முதல் வானம். எந்த அளவுக்கு பூமியிலேருந்து முதல் வானம் நீளமோ தூரமோ அதே அளவு ஒவ்வொரு வானம் தடிமனானது, அவ்வளோ தடிப்பம். அந்த வானமும் ஒருத்தர் சூறுவதினால் உடஞ்சி விழும், பிளக்கும், துண்டு துண்டாகும். மலைகள் எல்லாம் வைதல் ஜிபால் சுயிரத், அப்படியே இடத்துட்டு பறந்து போகும், பஞ்சு பறக்கிற மாதிரி. வைதல் பிஹார் சுயிரத், கடல் எல்லாம் நெருப்பு பிடிக்கும். வைதல் பிஹார் சுஜிரத், கடல் நெருப்பு பிடிக்கும். அப்போ எவ்வளோ பயங்கரமான அந்த ஊதலாய்க்கும் அவனுடைய ஊதுறது, எவ்வளோ பயங்கரமான சத்தம். அந்த சூர் ஊதக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊதி ஊதி எடுத்து ஊதினா அந்த மாதிரி சத்தம் கொண்டு வருமா? இல்லை. அது பெரிய ஒரு ஊதி ஹதீஸில் வருது. எவ்வளோ பெருசுண்டா அந்த சூர் ஊதக்கூடிய சூருடைய வாய்ப்பகுதி இருக்கு, அவர் வாயில் வச்சுக்கக்கூடிய துண்டு, அது எவ்வளோ பெரியதென்றால் 7 வானம் 7 பூமியை அதுக்குள்ளால் அனுப்பினால் ஒரு நூலண்டை போடுற மாதிரி உள்ளுக்கு போகும். ஒரு பெரிய ஒரு வளையத்தில் நூல் உள்ளுக்கு போட்டால் எப்படி லேசாக போகும், அது மாதிரி போகும். அந்தளவுக்கு அது பெருசு. அப்போ வாய்ப்பகுதி எவ்வளோ பெருசுனா, அதை வாயில் வச்சு நிற்கக்கூடிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாய் எவ்வளோ பெருசாக இருக்கும், அவனோட தலை எவ்வளோ பெருசாக இருக்கும், அவன் உடம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். தாய்மார்களை சகோதரி சிந்திச்சு கூட பார்க்கலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹமலத்துல் அர்ஷ், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அவங்கள பற்றி எனக்கு சொல்லும்படி சொல்லப்பட்டது, உங்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னாங்க. அந்த இன்றைக்கி 4 மலக்குகள் தான், இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய வானம், அதுக்கு மேலே 7வது வானம், 7 வானத்தையுடைய குருசி, அதுக்கு பேர் அர்ஷ். இந்த அர்ஷை சுமக்கிற மலக்கள் எத்தனை பேர் தெரியுமா? இன்றைக்கி 4 பேர் தான். இவ்வளோ பெரிய அர்ஷை சுமக்கிறவங்க 4 பேர். ஆனால்
கியாமத்து நாள் வந்தால் எட்டு பேர் சுமப்பாங்க. வயஹ்மில் அர்ஷு ரப்பிக ஃபவ்கஹும் யௌமைதின் ஸமானியா. கியாமத்து நாளில் இன்னும் நாலு பேராக கூட்டி எட்டு பேராக்கப்படும். இப்போ நாலு பேர் தான் சுமக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அர்ஷ் மனிதனுடைய புத்தியால் சிந்திச்சு கூட பார்க்கல தாய்மாரலே. நாலு மலக்கு அப்போ இவ்வளோ பெரியவங்களாயிப்பாங்க. அவங்க இவ்வளோ பெரிய அரசு சுமக்கிறேன்னு சொன்னால் ஒரு கட்டிடம், பெரிய ஒரு கட்டிடமாக இருந்தால் தூண் எவ்வளோ வேண்டும், ஒவ்வொரு தூண் எவ்வளோ பெருசாக போடுவாங்க. அப்போ அரசு சுமக்கிறவங்க தூண் மாறி நாலே நாலு பேர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமலத்துல் அர்ஷ் அரசு சுமக்கிறோத்தரை பற்றி எனக்கு அறிவிக்கும்படி எல்லாம் சொன்னான். அவங்கள முழுமையான அளவு என்னால் விவரிக்க முடியாது, ஒரு சின்ன பகுதியை சொல்கிறேன் என்னட்டு சொன்னாங்க. அவருடைய காதுடைய சுனை இருக்கு அந்த தொங்கக்கூடிய பகுதி, அதிலிருந்து தோல் புஜம் வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு நாலு அஞ்சு இன்ச் தான் வரும், அவ்வளோதான் சொன்னாங்க. அந்த மலக்குடைய நீளம் அந்த இடைவெளி எவ்வளோண்டா 700 வருஷம் தூரம் சொன்னாங்க. 700 வருஷம் ஒளி ஆண்டுகளால் ஃப்ளைட்டில் போகிற தூரம் அல்லாஹு ஆலம். அப்போ காது துண்டறிந்து பக்கத்தில் அவ்வளோ தூரம் என்றால் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும். எனவே தாய்மார்களே சகோதரர்களே, இந்த உயர்ந்த வாழ்க்கைக்கு நாங்கள் தயாரிப்பு செய்யணும். இந்த உயர்ந்த வாழ்க்கை இருக்குதே இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகம் அழிஞ்சு போகக்கூடியது, அந்த அல்லாவுடைய அடிமையாக நாங்கள் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய மலக்குகள் எல்லாம் அல்லாவுக்கு முன்னாடி ஒரு சிறிய புழு மாதிரி, ஒரு சின்ன எறும்பு மாதிரி ஆகிடுவாங்க. நாங்கள் என்ன எம்மாத்திரம், எங்களுக்கு என்ன கணக்கு இருக்குது அல்லாவுக்கு முன்னாடி தாய்மார்களே. எனவே அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறோம் என்பதை சந்தோஷப்படணும். அல்லா நாங்கள் பேர் வைக்கிறதில் அல்லாவுடைய அடிமையாக இருக்கணும். இதே மாதிரி எங்களுடைய சாப்பாட்டில் அடிமைத்தனம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் விரும்புகிறதை சாப்பிடணும், ஹலாலை வீண் விரயம் இல்லாமல் சாப்பிடணும். குடிக்கிறது ஹலாலாக இருக்கணும், அல்லாஹ் விரும்புகிறது. இதே மாதிரி எங்களுடைய ஆடைகள் ஹலாலாக, அல்லாஹ் விரும்பின ஆடைகளாக, இஸ்லாம் ஷரியத் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த ஆடைகளாக இருக்கணும். எங்களை மறைத்து வாழ வேண்டும். இப்போ நான் தொடங்கினதை ஹஜரத் அத்தாய் நபி ரபாவுடைய அடிமை எங்களை படித்து கொடுத்தது, ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இது மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும், குடும்ப வாழ்க்கையில், இதே மாதிரி வீட்டு வாழ்க்கையில், திருமண பந்தங்களில், மையத்தூட்டில், சந்தோஷத்தில், கவலையில், எல்லாத்துலேயும் எங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின வாழ்க்கை முறை, இதே மாதிரி அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவின முறைகள் வர வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அடிமை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான முன்மாதிரியை வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, அக்குல் கமா யக்குல் அப்த், அஜ்லிஸ் கமா யஜ்லிஸுல் அப்த். ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவாரோ அப்படித்தான் நான் சாப்பிடுவேன். ஒரு அடிமை உட்கார மாதிரி நான் உட்காருவேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்ற முறை அழகாக காட்டினாங்க. அப்போ எங்கள்கிட்ட அந்த மாதிரி வழிமுறைகள் வர வேண்டும். எங்களுடைய முழு வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை வர வேண்டும். இதுதான் உண்மையான அடிமைத்தன் தாய்மார்களே. எனவே இந்த தன்மைகள் எங்களிடத்தில் வாரத்துக்காகத்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வெளியாக வேண்டும், பாடுபட வேண்டும். எங்கள் உம்மத் எங்களுடைய கவலை வரணும், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழணும். அப்படி வாழ்ந்த தன்னைக்கு வெற்றி இருக்கின்ற உள்ளத்தில் நம்பிக்கையை வச்சுக்கொண்டு இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை எல்லாம் விரும்புகிற பிரகாரம் வாழ்வோம் என்று சொன்னால் நாங்கள் விரும்புகிற வாழ்க்கையெல்லாம் மறுமையில் தருவான். ஆரம்பத்தில் ஓதிக்காட்டின் ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான், யார் இன்னல்லதீன காலு ரப்பு அல்லாஹு சும்மஸ்தகாமு, என் ரப்பு அல்லாஹ்னா அடிமை என்று சொல்லி யார் அதில் ஸ்திரமாக இருக்கிறாங்களோ, தரிஃபடுறாங்களோ, அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ, இஸ்திகாமத்தாக இருக்கிறாங்களோ, சொல்லிட்டு மாறு செய்யாமல் சொன்னதொன்று செய்கிறதொன்று இல்லாமல் அந்த முறை பிரகாரம் வாழ்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உலகத்திலேயும் மலக்குமார்கள் வருவாங்க, உதவி செய்வாங்க, மோத்துக்கு பிறகு உதவி செய்வாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அல்லாவுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். மறுமையில் உயர்ந்த சொருக்கம், வஃபிஹமா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹமா தத்தாவும், நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் தரப்படும். நுஸ்ரா மின் கஃபூர் ரஹீம், எந்த ரப்புக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீர்களோ அந்த எஜமான் உங்களை விருந்தோம்பல் செய்வான். இன்றைக்கு ஜனாதிபதி எனக்கு விருந்து போட்டால் பெருமைப்படுறோம், அதை பெருசாக சொல்லிக்கணும். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொண்டு வீட்டில் ஹோல்ற எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. அடிஞ்சு போகக்கூடிய ஒரு ஜனாதிபதி நாளைக்கு செத்துருவான். அவனை கண்ணியம் பெருசாக தெரியுது. ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ் எங்களுக்கு விருந்தோம்பல் செய்வான் தாய்மார்களே. உயர்ந்த சொர்க்கத்தில் நிரந்தரமான இடத்துல எவ்வளோ பெரிய பாக்கியம் அது, யாருக்கு இந்த உலகத்தில் அல்லாட அடியானாக வாழ்ந்தவங்க. எனவே நாங்கள் அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டி என்னோடய வாழ்க்கையை அல்லாஹுடைய அடிமைத்தனத்தில் தீனுக்காக வேண்டி பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்தி கொள்வான், எங்களுடைய வாழ்க்கையை கண்ணியமானதாக வெற்றியுள்ளதாக ஆக்குவான், கியாமத்தின் நாளில் உயர்ந்த கண்ணியங்களை தருவான். அதனால் எங்களுடைய வாழ்க்கை இந்த தீனை கொண்டு வார்த்தை தான் நாங்கள் அல்லாட தீனுக்காண்டி பாடுபட வேண்டும்.
எங்களுடைய மகரமான ஆண்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய வாப்பமார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவன், இதே மாதிரி எங்களுடைய உறவினர்கள் யாரெல்லாம் மகரமோ அவர்களை நாங்கள் எல்லாரும் தீனுக்கான தஷ்கீல் பண்ணி அனுப்பணும், நாங்கள் தயார்படுத்தி அனுப்பணும், ஆர்வப்படுத்தி அனுப்பணும். அவங்க போகிறாங்களா அழகாக கண்ணியமாக சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும். ஏண்ட கணவனுடைய வாழ்க்கை ஒரு துனியாவுக்காக வேண்டி சீரழிஞ்சு போகாமல் அழிஞ்சு போகாமல் இல்லாமல் ஆகாமல் தீனுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுறதே என்று சந்தோஷப்படணும். சஹாபா பெண்மணி அப்படித்தான் சந்தோஷப்பட்டாங்க. தன்னுடைய கணவன்மார் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாகிறது பெருமையாக கருதினாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட தன்னுடைய வாப்பா வீட்டில் மௌத்தாகிறதா அதை கேவலமாக கருதினாங்க. எங்களோட வாப்பா பெண்ணை மாதிரி மூத்தாயிட்டாருன்னு கவலைப்பட்டாங்க. அவங்க சும்மா பெண்களை மாதிரி மூத்தாகிற தாய்மார்களே, அல்லாடைய பாதையில் போராடி பாடுபட்டுட்டு வந்தவங்க தான் வீட்டில் மூத்தாயினாங்க. இன்றைக்கு எங்கட கணவர்கள் எல்லாரும் தீனிக்காண்டி போகாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் துனியாவுக்கு அலையிறாங்கன்னா இது பெருமை அல்ல. இது கவலைக்குரிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம். எங்கட கணவன்மார் எல்லாரும் தீனுக்காண்டி பாடுபடுறாங்க அலையிறாங்கன்னு சொன்னால் இது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் எங்களுடைய கணவன்மார்களை, எனக்கு குடும்பத்தில் உறுப்பினர்கள் அல்லாட தீனுக்காக அனுப்பணும், நாங்களும் அல்லாட தீனுக்காக வேண்டி பாடுபடணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கும் இந்த பெரிய பாக்கியத்தெல்லாம் தந்திருக்கிறான். நபிமாருடைய மனைமார்கள் செய்யாத உழைப்புகள் கூட இந்த உழைப்புகள் இந்த உம்மத்துக்கெல்லாம் தந்திக்கிறான். நபிமாருடைய மனைமார்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இப்படின்ட்டு நாங்கள் அலைஹிஸ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்னு சேர்த்துக்கொள்வோம். இன்றைக்கு நீங்கள் அப்படி அல்ல, உங்களுடைய பங்களிப்பும் செய்யக்கூடிய பாக்கியத்தெல்லாம் தந்திக்கிறான், தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். அல்லாவுடைய பாதையில் வெளியாகக்கூடிய பாக்கியம் எப்படி சஹாபா பெண்மணிகள் வெளியாகினாங்களோ அதை மாதிரி வெளியாகக்கூடிய பாக்கியத்தெல்லாம் தந்திருக்கிறான். இதனால் மூணு நாட்கள் அல்லாவுடைய பாதையில் நாங்கள் வெளியாகணும். மூன்று தடவை மூணு நாள் போயிட்டோம், அதுக்கு பிறகு எங்களுக்கு 10 நாள் போக முடியும், அதுக்கு பிறகு 40 நாள் போக முடியும். இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஒரு சில்லா முடித்தால் வேறு நாடுகளுக்கு 2 மாதத்துக்கும் போக முடியும். அல்லாஹால இப்படி தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய வாசலெல்லாம் திறந்து தந்திரான். எங்கள் ஆண்களை 4 மாதங்களுக்கான அனுப்பி வைக்க வேண்டும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வருஷம் 4 போகக்கூடிய ஆண்கள் உருவாகிட்டாங்க. எப்போ கேட்டாலும் ஆயில் கொடுத்து விட்டு பாடுபடுறாங்க. அப்படியான ஆண்கள் எங்களுடைய ஆண்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு மாதம் 3 நாள், 10 நாள் இன்றைக்கு ஆண்கள் கொடுக்குறாங்க. 2 கஸ்ட் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாள் 8 மந்தியாலம், 2.5 மந்தியாலம், 4 மந்தியாலம் பள்ளிவாசலுக்கு கொடுக்குறாங்க. இதை நாங்கள் பெரிய பாக்கியமாக கருதி நாங்களும் ஆசைப்படணும். சஹாபா பெண்மணிகள் பெருமைப்பட்டாங்க, எங்கட பிள்ளைகள் தீனுக்கான ஷஹீதாகினாங்க. மறுமையில் நான் ஒரு ஷஹீதுடைய தாய், ஷஹீதுடைய கணவன், ஷஹீதுடைய மகள் என்று எழுப்பப்பட வேண்டிய ஆசைப்பட்டாங்க. அந்த உணர்வு எங்கள்கிட்ட வர வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்போ சுருக்கமான துவா நடக்கும், அதுக்கு பிறகு தஷ்கீல் பண்ணுவாங்க. பேர்களை கொடுங்க, அல்லாடைய பாதையில் நானும் போகணும், என்னுடைய கணவன், என்னுடைய உறுப்பினர் குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாரும் தீனுக்காண்டி பாடுபட வேண்டும் என்ற ஆசை வைங்க. அல்லாஹு தாலா எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டமோ அதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நாங்கள் ஒன்று கூடினதை எல்லாம் கபுல் செய்வானாக. என்னுடைய வாழ்க்கையில் தீனை குறிக்கோளாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய அடிமைகளாக அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலையும் எல்லா தீனுக்காண்டி பாடுபட்டு தீனுக்காவண்டி ஷஹீதாகி மறுமையில் உயர்ந்த வெற்றி அடையக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. எல்லா உன்னுடைய அடிமையாக எங்களை வைத்துக்கொள் நாயனே. கேவலமான துனியாவுக்கு அடிமைப்பட்டு உலகத்திலே மறுமையிலும் கேவலம் அடைய வைத்திராதே அல்லா. உன்னை தவிர வேறு யார்டத்தில் எங்களுடைய உள்ளங்களை பறிகொடுக்க விடாதே நாயனே. உன்னை தவிர வேறு யார்ட்டும் எங்களை கையேந்த விடாதே அல்லா. உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லா, உன்னுடைய அடிமைகளான கேவலமான இந்த துனியாவுக்கு அடிமையாக எங்களை ஆக்கிடாதே நாயனே. ஓ அல்லா, உன்னுடைய அடியார்களாக வாழ்ந்து உன்னுடைய தீனை ஹயாத்தாக்கி உன்னுடைய அடியார்களையும் உன்னோட சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி உன்னிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.